தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சருமான செந்தில் பாலாஜி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் செய்தியாளர்களிடம் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. ஸோ அது குறித்து சில முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உடனுக்குடன் வந்து உங்களை சேரும். ஸோ வந்து இந்த கால்வாய்கள் மற்றும் ஏரிகள் தூர்வார்க்கும் பணி வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அதில் வந்து அவங்க வந்து அமைச்சர்கள் வந்து ஆய்வு செய்ய போயிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சு போயிருந்த இடத்துல வந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் நியமன தேர்வு குறித்தும் பணி நியமனம் குறித்தும் ஏதாச்சும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அது குறித்து வந்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்பவே ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இதுக்கான அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகும், பணி நியமனம் குறித்தும் நியமன தேர்வும் குறித்தும் யாருக்கு வந்து முன்னுரிமை முதலில் அளிக்கப்படும் குறித்தும் இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலை. அது வந்து கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எல்லாரும் இப்போ வந்து இடைநிலை ஆசிரியர்கள் ஆகட்டும், பட்டதாரி ஆசிரியர்கள் ஆகட்டும், தற்காலிக ஆசிரியர்கள் ஆகட்டும், பகுதி நேர ஆசிரியர்கள் ஆகட்டும், எல்லாருமே எப்போ வந்து பணி நியமனம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான அறிவிப்புகள் அப்டேட்கள் கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இவ்வளோ நாள் ரொம்ப நாள் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு மனவேதனையாக தான் இருக்குது. இதுக்கான அறிவிப்புகள் கூடிய சீக்கிரமாக வரணும் அப்படின்ற மாதிரி தான் நாமளும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி வந்தால் நம்ம எல்லாருக்குமே நல்லது தான், நல்ல நியூஸ் தான். ஸோ கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் வந்து கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கலாம். இந்த பணி நியமனம் குறித்தும் வந்து போயிட்டுருக்கு. பணி நியமனம் வந்து அந்த சீனியாரிட்டி யாருக்கு ஃபஸ்ட்டு பணி நியமனம் ஜாப் வந்து தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி, யாரை ஃபஸ்ட்டு வந்து அறிவிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகளும் போயிட்டே இருக்குது. அதுக்கும் கூடிய விரைவில் அப்டேட்கள் வரும் கண்டிப்பாக. ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஜ் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் வந்து பணி நியமனம் வந்து போஸ்டிங் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வந்து போஸ்டிங் போட போகிறாங்க, பணி வயது வச்சு போட போகிறாங்களா, இல்லை சீனியாரிட்டி படி போட போகிறாங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வந்து பணி நியமனம் வந்து தர போகிறாங்களா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடிய விரைவில் இதுக்கான அப்டேட் கண்டிப்பாக வெளியாகும். அந்த அப்டேட் வெளியான உடனே உடனே அடுத்த வீடியோ வந்து அதுக்கான அப்டேட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ நன்றி, வணக்கம்.